ஏன் கௌதம், நான் உன்ன உயிருக்கு உயிரா காதலிச்சேனே, அதுக்கு நீ கொடுக்கற பரிசா இது இல்ல தண்டனையா? மீரா, அது வந்து இவ்வளவு நாளா உருகி உருகி காதலிச்சியே, அது அத்தனையும் நடிப்பா? நீ சிரிச்ச அழகா இருக்கே, கோவப்பட்ட அழகா இருக்கே, எப்பவுமே கூட இருக்கணும், இப்படி எல்லாம் பேசினியே, அது அவ்வளவு பொய்யா கௌதம்? சொல்லு கௌதம் சொல்லு, உனக்கு காதல்னா என்ன தெரியாதா? உண்மையான அன்பு என்னன்னு புரியாதா? நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில நான் வாழ்ந்துச்சுக்கேனே, என்னதான் உனக்கு முழுசா தெரியாதா? சொல்லு கௌதம், ஏன் இப்படி பண்ணு, ஏன் என்ன ஏமாத்துற? சொல்லு கௌதம் சொல்லு. ஹே மீரா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ உன்னை நான் ஏமாத்த நினைக்கல, உன்னை தவிர நான் யாரையும் காதலிக்கல. என்ன இதை நம்ப சொல்றியா? நீ நம்பிதான் ஆகணும். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இத்தனால நீ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நான் உண்மைதானே கேட்டுட்டு இருந்தேன், இப்ப புதுசா என்ன சொல்ல போற? ஐயோ மீரா, இந்த கல்யாண பத்திரிகையை பார்த்துட்டு கண்டதை கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காத. இது பாரு, இந்த கல்யாண ஏற்பாடுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதெல்லாம் எங்க அப்பா ஏற்பாடு. நீ இன்னும் புத்திசாலி, நான் வடிகட்ட முட்டால், நீ சொல்றது எல்லாமே நான் நம்புவேன்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். மீரா ப்ராமிஸ், நான் சொல்றது எல்லாம் உண்மை. எங்க அப்பா என்ன மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாரு. என்ன, உன்னை மிரட்டினாரா? எப்படி, கல்யாணம் பண்ணிக்கலனா உன்னை கொன்னுடுவேன் சொன்னாரா? இல்ல என்ன கொன்னுடுவேன் சொன்னாரா? நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சாகிறதா இருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா விசத்திடலாம். ஏன் மீரா இப்படி அவசரப்பட்டு பேசுற நீ? நான் அவனும் அவசரப்பட்டு பேசல, ஆத்திரத்துல பேசுறேன். நீ இப்பவே உங்க அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போ, அவர் முடிவு என்ன நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மீரா, அவருக்கு நம்ம காதலை பத்தி தெரியாது, அதை சொல்லி என்ன மிரட்டல. நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கலனா எனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. அப்போ உனக்கு என்ன விட சொத்துதான் முக்கியம், அப்படித்தானே? என்ன மீரா புரியாம பேசுற, நம்ம காதல் தான் முக்கியம் நீ மனசுல இருக்கு, அத நான் வீரப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு எப்படி அந்த வீட்டை விட்டு வர முடியும்? அப்படியே வரன் வை, என்ன நடக்கும்? யாரும் இல்லாம ஏதோ ஒரு கோயில வச்சுதான் உன் கழுத்துல தாலியை கட்டணும். காலம் புற சொகுசா வாழ போறோன்னு கனவு கண்டுட்டு இருக்க, அதெல்லாம் நடக்காது. எங்கயோ ஒரு குடிசையில தான் நம்ம குடும்பம் நடத்த வேண்டியிருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படின்னா சொத்துக்காக சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைக்காக நீ எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறியோ அதை விட அதிகமா நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன நீ அடிக்கடி சொல்ற, நான் வெளியே சொல்றது இல்ல, அவ்வளவுதான். அப்ப இந்த கல்யாண ஏற்பாடு பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? இப்படி அவசரப்பட்டு என் வீட்டுக்கு வந்து ஏதாவது பேசிருவேங்கிற பயத்துலதான் சொல்லல. ஐயோ கௌதம், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்பவாவது நீ சொல்றத நான் நம்பலாமா? நீ நம்பறதுக்காக நான் என்ன செய்யணும் அத சொல்லு. செய்யறேன். என் கழுத்துல தாலி கட்டணும். ஆமா, அந்த சாந்தி கழுத்துல நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் கழுத்துல நீ தாலி கட்டணும். மீரா, எப்படி மீறாத முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது கௌதம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு நீ வேணும், எனக்கு மட்டுமே வேணும். I need you கௌதம், I need you, I need you, I need you. மீரா, ரொம்ப மொரண்டு பிடிக்கிறாள், ஒரு மஞ்ச கயிறு தானே கட்டி விட்டா போச்சு. எனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற உங்களுக்கு என்னோட சின்ன பரிசு. நன்றி. ரொம்ப நன்றிங்க. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லையா? யாரும் எதிர்பார்க்காத செய்யறது தான்டா எனக்கு பிடிக்கும். அந்த கிழவன் கிளவிக்கிட்டு இருந்து ஒட்டு மொத்தமா சொத்தம் என்கிட்ட வந்துருச்சு. இது இவ்வளவு சுலபமா முடியும்னு நான் கூட எதிர்பார்க்கல. நம்மளோட கொலை லிஸ்ட்ல இன்னும் ரெண்டு கூடிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களோட ஆயுசு கெட்டி போல இருக்கு, உயிருக்கு பயந்து உயிர் எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த சந்தோஷத்தை நீங்களும் கொண்டாடுங்க. ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு லீவு, எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. சரிங்க சரிங்க ஐயா, நீங்க போன் பண்ணுங்க, நாங்க உடனே வரோம். ஆ சரி, நான் வரேங்க. ஆ ஆ
என்ன சார், என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா ராமராஜன், விசேஷம்தான். உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்ட் பண்ணுவா? என்னையா? நான் என்ன தப்பு பண்ண? என்ன ராமராஜன் இப்படி கேக்குற? நீ செஞ்ச தப்பு ஒன்னா ரெண்டா, ஆனா எதுக்குமே ஆதாரம் இல்லாம தான் நீ தப்பிச்சுட்டு வந்த. ஆனா இப்ப வசமா மாட்டிக்கிட்ட. என்னையா, என்ன அரெஸ்ட் பண்ண ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசுற? இப்ப நீ யாருகிட்ட இருந்து பேசிட்டு இருக்க தெரியுமா? இந்த தென்னாட்டில் பேசுற நேற்று வரைக்கும் தான் நீ இந்த சர்க்கிள் கே ஹீரோ மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நேரத்தில் வில்ல. இனிமே நீ ஹீரோ இல்லை, ஜீரோ. ராம், என்ன பொறுத்தவரையிலும் நீ குழந்தை. என்னோட பவரும் பேக்ரவுண்டும் தெரியாமலே நீ பேசிக்கிட்டு இருக்க. ராமராஜன், உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, உன்னோட பவர் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீ கடைசியாக பண்ண தப்புக்கு ஆதாரம் வீடியோ மூலமாக இருக்கு. என்ன உளற? நான் உளறேன்னா இல்லை உனக்கு உதறதா? ஏய் சும்மா கத்தாத. அப்பா விஜய் நாங்கள் எத்தனை பேர் ஏமாற்றி இந்த மாதிரி சொத்து சேர்த்து வச்சுருப்பேன். நீ சந்தோஷமாக இருக்க எத்தனை குடும்பத்தை அழிச்சிருப்பேன். ஆஃப்டர் ஆல் பணத்துக்காகவும் நீ பெரிய ஆளாகணுன்றதுக்காகவும் எத்தனை கொலை பண்ணியிருப்பேன். அதுக்காக நீ புத்திசாலித்தனமாக எந்த ஆதாரமும் இல்லாமல் நீ தப்பிச்சுக்கிட்டே இருந்த. அது ராமராஜன், அது உன்னோட நல்ல நேரம். இப்போ அது உன்னை விட்டு போயிடுச்சு ராமராஜன். இன்னிலேருந்து நீ மதிக்காத நீதிக்கு நல்ல நேரம், உன்னை தேர்ந்த சட்டத்துக்கு நல்ல நேரம், உன்னை துரத்தின காக்கி சட்டிக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படியெல்லாம் வசனம் பேசலாம்? நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் சிங்கம்டா, சிங்கம். எந்த சட்டத்தையும் எத்தனை காக்கி சட்டம் வந்தாலும் தனியன்னு ஜெயிப்பேன்டா. ராமராஜன், இந்த தூசு தான் உன் கண்ணுக்குள்ள விழுந்து உறுத்த போது. நீ கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்க போற. வேண்டாம் ராம், வேண்டாம். எங்கிட்ட விளையாடாத, பின்னால நீ ரொம்ப வருத்தப்படுவ. டிபார்ட்மெண்டே கைக்குள்ள வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாள் எங்களுக்கு தண்ணி காமிச்சிட்டு இருந்த. உன்னை பிடிக்க முடியலன்னு தான் நானும் இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு இருந்தேன். இனிமே வருத்தப்பட போறது நாங்க இல்லை, நீதான். ஏன்னா உன்னை அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லை, நிரந்தரமா உன்னை கம்பி என்ன வைக்க போறேன். தம்பி, நீ என்ன அரெஸ்ட் பண்ற, அரெஸ்ட் பண்ற சொல்றியே, உங்ககிட்ட வாரண்ட் இருக்காடா? வாரண்ட் இருக்கா? என்ன ராமராஜன், வாரண்ட் இல்லாம வாசப்படி வந்து நிக்கிறதுக்கு நானும் லூசா? இதோ நீ கேட்ட வாரண்ட். என்ன ராமராஜன், ஷாக் ஆயிட்டியா? ஜீப் வெயிட்டிங்கில் இருக்கு, போலாமா? ஹலோ ராமராஜன், ஃபோன் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ வேணால் ஒன்று பண்ணு, மினிஸ்டருக்கு ட்ரை பண்ணி பாரு, அங்கேயும் உனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ராமராஜன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு கைக்குள்ளியா இருந்தார் எங்கள் இன்ஸ்பெக்டர். அவரே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னா என்கிட்ட ஹேண்டில் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீ மோதினாலும் என்கிட்ட தான், சரண்டர் ஆனாலும் என்கிட்ட. ராம், என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற அதே வேகத்தில் நான் வெளியே வந்துடுவேன்டா. நான் வெளியே வரும்போது நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டே. அப்படி இருந்தா நீ இந்த உலகத்திலே இருக்க மாட்டே. அதெல்லாம் நீ வெளியே வரும்போது பார்த்துக்கலாம்.
கான்ஸ்டபிள். எனக்கு தான் பிரச்சனை, நான் ரெண்டு பாக்கெட்லாம் கை வச்சா இவனும் அப்படியே கை வச்சு நிக்கிறானே. அவனா நானான்னு பாத்துடலாம், கடைசி வரைக்கும் எடுக்கவே கூடாது. என்ன கௌதம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறியா? ரெண்டு பேரை கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம். இப்பவே உங்க அப்பா சொத்து விஷயத்தை தகராறு பண்ணிட்டு இருக்காரு. நீ ரெண்டு பேரை கல்யாணம் பண்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா சொத்தே தரமாட்டாரு. அது மட்டும் இல்ல, உன்னாலே நிம்மதியா வாழ முடியாது. புரியுதுரா, இப்போதைக்கு என்னோட சூழ்நிலை ஒரே வாரத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நான் என்ன பண்ணுறது? வேணாண்டா கௌதம், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஏமாத்தி தாலி கட்டின குற்றத்துக்காக நீ ஜெயில் தண்டனை தான் அனுபவிக்கணும். அவளை கழட்டி விடவும் முடியல. பணத்தை கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணான்னு பார்த்தா அவள் அதுக்கும் சம்மதிக்க மாட்டான். காலை சுத்தின பாம்பாட்டம் அவள் என்னையே டார்ச்சர் பண்ணுறான். சரி, கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா நம்ம போடுற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எங்க அப்பா வேற சாந்தியோட கல்யாணம் நடந்ததா சொத்துல பங்குன்னு சொல்றாரு. கௌதம், நான் உன்னை சொன்னா என்ன திட்ட மாட்டிய? சொல்லு. பேசாம உங்க அப்பா காலில் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்னடா யோசிக்கிற? காலில் விழுறது பிரச்சனை இல்லை, ஆனா இந்த ஆளு ஏத்துக்க மாட்டாரே. ஏத்துக்காட்டி கூட பரவாயில்ல, அப்படியே என் கழுத்தை பிடிச்சி நேராக ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருவார். அப்புறம் நான் கம்பி அணிட்டு தான் இருக்கணும். அது நினச்சா தான் பயமாக இருக்கு. ஒன்று பண்ணு, சாந்தியை கடத்திடு. ஆஹா, கொடு. சூப்பர் ஐடியாடா, ஆனால் அதில் ஒரு சின்ன ஒன்று பண்ணு, சாந்தியை கடத்திடு. ஆஹா, கொடு. சூப்பர் ஐடியாடா, ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். சாந்தியை கடத்தக்கூடாது, மீராவை கடத்து. என்னடா சொல்ற, மீராவியா கடத்தலான்ற? ஆமாம், மீரா விஷயம் நம்மளை தவிர இன்னொருத்தருக்கும் தெரியும். அதுவும் இல்லாம அவன் ஏற்கனவே உன பிளாக்மெயில் பண்ணதா சொல்லியிருக்க. அந்த பிரச்சனையை நான் அப்பவே சால்வ் பண்ணிட்டேன். கௌதம், சாந்தியை கல்யாணம் பண்றது எனக்கு அவ்வளோ நல்லதா படல. சாந்தியை கல்யாணம் பண்றதுதான் எனக்கு நல்லது. அப்பதான் அப்பா எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுப்பாரு. இந்த பாரு கௌதம், நீ மீராவை ஏமாத்தி காதலிச்சு தப்பு பண்ணிருக்க. உன்ன நம்பி மீராவும் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்துட்டா. இப்போ உன் கஸ்டடியில் தான் இருக்கா. மீராவை ஏமாத்திட்டு நீ சாந்தியை கல்யாணம் பண்ணா மீராவனை சும்மா விட மாட்டான். பத்தாத்துக்கு பிளாக்மெயிலர் வேணும் உன்னை டார்ச்சர் பண்ணுவான். நீ ஏமாத்தின கோபத்தில் மீரா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா சட்டத்தோட பிடிலேருந்து நீ தப்பவே முடியாது. கண்டிப்பாக அவனை ஜெயில் தான், அதை புரிஞ்சுக்க. இவனை ஐடியா கேட்டால் ஓவராக பேசுகிறானே. என்ன கௌதம், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. மீராவை கடத்துறோம். ஆமாண்டா, மீராவை கல்யாணம் பண்ணால் நான் நிம்மதியாக வாழவே முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறவ, கல்யாணம் பண்ண நான் அவ்வளோதான். சரி, இப்போ கடத்தி எங்கே கொண்டு போய் வைக்கிறது? யோசிப்போம், அதுக்கப்புறம் கடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவோம். ரைட், சரிடா, உன் இஷ்டப்படி செய். ஆனால் எது செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. மீராவை கடத்தி மறைச்சி வச்சுட்டு நீ சாந்தியை கல்யாணம் பண்ணாலும் மீரா உன நிம்மதியாக வாழ விட மாட்டான். உன்னை பழி வாங்கணும்னு திட்டம் போடுவா. ஓ, அப்போ அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். ஆமாண்டா. மீரா கதைய முடிச்சிரு. இந்தாங்க.
மீராம்மா எப்படி இருக்கீங்க? இப்பதான் அம்மா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே, வாங்கம்மா உள்ள. அம்மா அம்மா மீரா, எப்படிமா இருக்கீங்க? ஒரே ஊர்ல இருந்தோம், நீ எப்படிமா இருக்கேன்னு விசாரிக்கிற அளவுக்கு நாம இருக்கோம். ஏமா எங்களை ரொம்ப நாளா பார்க்க வரல, அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்கம்மா. அம்மாடே அதுக்காக நீ மனசை மாத்திக்காத. ஒரு வருஷம் நாம பார்க்க முடியலனாலும் என் மனச நான் கல்லாக்கிக்கிட்டேன். ஆனா நீ உன் வைராக்கியத்தை மட்டும் பின் வாங்கிடாதம்மா. நான் போராடிட்டு தான் இருக்கேம்மா, ஆனா கௌதம் என்ன ஜெயிச்சிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற, ஏதாவது பிரச்சனையா? இத பாருங்க. என்னம்மா இது? ஆமாமா, கௌதம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த இன்விடேஷனை கொடுத்ததே அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட தம்பி. மீராம்மா நீங்க சிங்கப்பூர் இருந்து வந்ததே கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே? இப்ப என்னம்மா பண்ண போறீங்க? இந்த இன்விடேஷனை பார்த்ததும் எனக்கு ஒரே ஆத்திரமா வந்தது. கௌதம் கிட்ட இந்த விஷயத்த கேட்டு நான் அவனோட சண்டை போட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா? என்ன சொல்லுவாம்மா? என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா, ஆனா நான் அவனை மிரட்டிட்டேன். அந்த சாந்தி கழுத்துல அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் அவனை மிரட்டி வச்சிருக்கேன். மீரா நீ அவனை மிரட்டுறது வெறும் மிரட்டலாவே இருக்கட்டும்மா, ஆனா அந்த விஸ்வநாத குடும்பத்தை நீ பழி வாங்குறன்னு சொல்லி நீ அவனை கல்யாணம் பண்ணி. தயவு செஞ்சு உன் வாழ்க்கை அழிச்சுக்காதன்னு சொல்றேன். அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். இல்லம்மா இனிமே என் வழியை மாத்திக்க முடியாது. அந்த குடும்ப மானத்தை வாங்கி நடுத்தருவில் கொண்டு நிறுத்தணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதம்மா என் லட்சியம். என் வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலை இல்லை. இல்ல மீரா, உன் தங்கச்சியை நான் சின்ன வயசுலயே தவறி விட்டுட்டேன். இப்போ உனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா இந்த அம்மாவால தாங்கிக்க முடியாதுமா. கவலைப்படாதீங்கம்மா, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிருக்காது, அவ கண்டிப்பா நமக்கு திரும்ப கிடைப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. எதுக்கும் நீ அந்த கௌதம் விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதா இருமா. நம்ம குடும்பத்துக்கு அந்த விஸ்வநாதன் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சாகணும். நீ கொடுக்க போற தண்டனையால அவன் குடும்பம் அணுவணுவை துடிக்கணும். நீயும் நானும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது எதுக்காக? அந்த குடும்பம் துடிக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படணும்.